Hi students, today discussion intergenic gene interactions. So intergenic gene interaction means interlocus interaction takes place between the alleles at a different loci. So வந்து நம்ம முன்னாடி பார்த்தது introgenic gene interactions. அது என்ன அப்படின்னா சேம் லோக்கஸ் ஒரே அந்த அலில் இருக்கக்கூடிய ஒரே லோக்கஸ் ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜீன் அந்த ஜீனில் சேஞ்சஸ் நடக்கிறது தான் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இது என்னது அப்படின்னா இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இன்டர்லோக்கஸ் அப்படின்னா என்னது, இங்கே டூ ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ ஜீன் நடுவில் ஓகேவா, ஸோ மரபணுக்கு இடையே மரபணுக்களுக்கு இடையே முதல் மரபணுக்களுக்குள்ளேயே வந்து சேஞ்சஸ் நடக்கிறது தான் இன்ட்ராஜெனிக். இது வந்து ரெண்டு மரபணுக்களுக்கு இடையே, அதாவது இன்டர்லோக்கஸ் இன்டராக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த ஆலிலேஸ் ஓகேவா. இப்போ ஆலிலேஸ் ஒரு டிஸ்டன்ஸில் ரெண்டு டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு ஆலிலே இருக்குது இன்னொரு ஆலிலே இருக்குன்னா நடுவில் சில சேஞ்சஸ் நடக்கிறது தான் அதோடைய இதுதானது இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன் பிட்வீன் த ஆலிலேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் ஓகேவா. பிட்வீன் த ஆலிலேஸ் ஓகேவா, ரெண்டு ஆலிலேஸ்க்கு நடுவில் வேறு ஒரு ஜீனால் இந்த ஒரு ஏதோ ஒரு வேரியேஷன் நடக்கிறது தான் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். ஸோ அப்போ வந்து எபிஸ்டாசிஸ் அப்படின்னா என்னதுன்னா மறைக்கிறது ஓகேவா. அப்போ டாமினன்ட்டு எபிஸ்டாசிஸ் ஓகேவா. அப்போ அது என்னது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னா வந்து டாமினண்ட்டாக தெரியும் உங்களுக்கு ஓகேவா, எது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் அது டாமினன்ட்டு. ஸோ அப்போ அந்த எபிஸ்டாசிஸ் அப்படின்றது மறைக்கிறது ஓகேவா, மறைத்தல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எப்படி வந்து மறைக்குது அப்படின்றத பார்ப்போம். இட்ஸ் எ ஜீன் இன்டராக்ஷன் இன் விச் டூ அலில்ஸ் ஆஃப் எ ஜீன் அட் ஒன் லோக்கஸ் இன்டர்ஃபர் அண்டு சப்ரஸ் ஓகேவா, இன்டர்ஃபர் அண்டு சப்ரஸ் ஆர் மாஸ்க் த ஃபினோடைப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் ஆலிலேஸ் ஆஃப் அனதர் ஜீன் அட் அனதர் லோக்கஸ் ஓகேவா. ஸோ இப்போ இது என்னென்னா ஒரு பர்டிகுலர் இலக்கில் ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்குது அப்படின்னா அதுலேயே வந்து ரெண்டு ஜீன்ஸ் இருக்குது, ரெண்டு அல்லில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு இன்டராக்ஷன் ஃபார்ம் ஆகுறது, ரெண்டு லோக்கஸுக்கும் லோக்கஸ் இன்டர்ஃபர் ஆகிட்டு அது என்னன்னா அது வேறு ஒரு அந்த என்ன சொல்கிறது நடுவில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் டூ அலில்ஸ் ஆஃப் எ ஜீன் அட் ஒன் லோக்கஸ் இன்டர்ஃபர் அண்ட் சப்ரஸ் ஆர் மாஸ்க் சப்ரஸ் அது நடுவில் என்ட்ராகி லோக்கஸில் என்ட்ராகிட்டு சப்ரஸ் ஆகுது மறைக்கிறது இல்லை மாஸ்க்னால அதை மறைக்கிறது. ஃபினோடைப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் அலில்ஸ் ஆஃப் அனதர் ஜீன் அட் அனதர் லோக்கஸ் ஓகேவா. அப்போ என்ன ஆகாதுன்னா அந்த இடத்துல வந்து ஃபினோடைப்புக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஆகாது, அப்போ அந்த டாமினன்ட் என்ன பண்ணிவிடும் மறைச்சிரும். அப்போ டாமினண்ட்டை மறைச்சிது அப்படின்னா அதுதான் வந்து என்னது டாமினன்ட் த ஜீன் தட் சப்ரஸ் ஆர் மாஸ்க் த ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ஜீன் அட் அனதர் லோக்கை இஸ் நோன் அஸ் எபிஸ்டாஸ்டிக் ஓகேவா. ஸோ இப்போ இது என்னது அப்படின்னா ஒரு ஜீனை மறைக்கிறது தான் என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து ஒன் ஜீன் டு மாஸ்க் அனதர் ஜீன். இப்போ வந்து இங்கே டபிள்யூ இருக்குது, கேபிட்டல் டபிள்யூ இருக்குது, ஸ்மால் டபிள்யூ இருக்குன்னா அப்போ ஸ்மால் டபிள்யூ மறைக்கிறது தான் அந்த என்னது கேபிட்டல் டபிள்யூ. அப்போ அதுதான் அந்த எபிஸ்டாட்டிக் சொல்லுவோம் எபிஸ்டாசிஸ் ஓகேவா. ஸோ எபிஸ்டாட்டிக் அப்படின்றது த ஜீன் தட் சப்ரஸஸ் ஓகேவா, மறைக்கிறது அப்படி இல்லைனது மறைக்கிறது ஓகேவா. மாஸ்க் ஆர் ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ஜீன் அட் அனதர் லோக்கை அனதர் லோக்கஸ் இந்த நோனஸ் நோன் எபிஸ்டாசிக் ஓகேவா. எபிஸ்டாட்டிக் அப்படின்றது மறைக்கக்கூடிய ஜீனு மறைக்கக்கூடிய மரபணு அப்படி சொல்லுவோம், அதுதானது எபிஸ்டாசிக். அதுவே த ஜீன் ஹோஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் இன்டர்ஃபர்ட் பை நான் ஆலிலிக் ஜீன்ஸ் அண்டு prevents from exhibiting its character known as hypostatic ஓகேவா. இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று வந்து எபிஸ்டாட்டிக் அப்படின்னா ஒரு ஜீனுக்கு மேலே போயிட்டு அப்போ அந்த ஜீனை வந்து மறைச்சிடுறது தான் எபிஸ்டாட்டிக் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்றது அந்த மறைஞ்ச ஜீன் என்ன ஜீன் இருக்கோ அந்த எந்த ஜீன் வந்து மறைஞ்சதோ அதுக்கு பேர் தான் என்னது ஹைப்போஸ்டாட்டிக் ஓகேவா. எபிஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா மறைக்கக்கூடிய ஜீனு, அப்போ அந்த எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருந்த ஜீன் மறைஞ்சிச்சு அப்படின்றதான் ஹைப்போஸ்டாட்டிக் ஓகேவா. ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸிபிட்டிங் த கேரக்டர்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ அது மறைஞ்சு போச்சு. வென் போத் ஜீன் ஆர் ப்ரெசன்ட் டுகெதர் ஹைப்போஸ்டாட்டிக்கும் எபிஸ்டாட்டிக்கும் இருக்குது அப்படின்னா த ஃபினோடைப் இஸ் டிட்டர்மைன்ட் பை எபிஸ்டாட்டிக் ஜீன்ஸ் நாட் பை த ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். அப்போ அங்கே என்ன நடக்குது, ஃபினோடைப் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது ஒன்லி இந்த எபிஸ்டாட்டிக், அதாவது அந்த எபிஸ்டாட்டிக்னா டாமினன்ட். அப்போ அந்த ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் என்ன ஆகுறதுனா எக்ஸ்பிரஸ் ஆகாது மறைஞ்சிரும், அதுதான் அது ஹைப்போஸ்டாட்டிக் ஓகேவா. ஸோ எபிஸ்டாட்டிக் மீன்ஸ் மறைக்கக்கூடிய ஜீனு, ஹைப்போஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னா என்னது மறைந்த ஜீன் ஓகேவா. ஸோ இப்போ அதுதான் அது ஹைப்போஸ்டாட்டிக் எபிஸ்டாட்டிக். இப்போ இது எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க.
In summer quash, the fruit colors locus as dominant allele W. Okay, wow. So, this is pusani. Pusani kani. Summer quash. Fruits color. Okay, wow. That's fruit color. Locus as dominant allele capital W. For white color and recessive allele small W. For colored fruit. Okay, wow. White color is dominant allele. So, the W, capital W is dominant, recessive and small w. But dominant allele is a dominant, okay, w, capital W allele is a dominant that marks the expression of any color, okay, so padina panna marachirudu ulla irukra gene ellathina adu marachirudu appo adana adu epistatic, okay, dominant epistatic ulla irukra gene marachittu adu mutta dhaan express aagum. The dominant that marks the expression of any color. In another locus, hypostatic allele, G. So, hypostatic, maranji gene, enna da abdina? Appa dominant is haan, yedha abdina? G. G for yellow fruits. Recessive allele, G for green fruits. Ippa idhili yun, G fruits and involve aganaal sari. Ippa ondhi nambal capital, for example, kutthu raang parne. Capital W, capital W, capital G, capital G. Appa yung enna na? Ippa ondhi white fruit plus ondhi yellow fruits kadikiru. Anna enna kadikidhe? Nambalik ondhi white fruits and kadikidhu. Yen abdina? அந்த டாமினன்ட் என்னது W. அப்போ ஜீனும் டாமினன்ட் தான், பட் ஆனால் அந்த ஹைபோஸ்டாட்டிக் ஆலிலி மறைஞ்சது. கேபிட்டல் டபுள்யூ எபிஸ்டாட்டிக் ஆலிலி, இது என்னது ஹைபோஸ்டாட்டிக் ஆலிலி. ஸோ அப்போ ஜி ஃபார் எல்லோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ரிசசிவ் ஆலிலிஸ் ஜி ஃபார் கிரீன் ஃப்ரூட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லோக்கஸ் த ஒயிட் இஸ் எ டாமினன்ட் டு கலர், வேரஸ் இந்த செகண்ட் லோக்கஸ் எல்லோ இஸ் எ டாமினன்ட் டு கிரீன். ஓகேவா, க்ரீன் ஒரு கலர் ஃப்ரூட்டுக்கு ஒயிட்டு தான் அது டாமினன்ட்டு, இந்த க்ரீன் ஃப்ரூட்டுக்கு எல்லோ தான் டாமினன்ட்டு. வென் த ஒயிட் ஃப்ரூட் இஸ் அ ஜீனோடைப் கேபிட்டல் டபுள்யூ கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் ஜி ஸ்மால் ஜி. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு அந்தோடைய இஸ் கிராஸ்டு வித் எல்லோ ஃப்ரூட்ஸ் வித் ஜீனோடைப் டபுள்யூ ஸ்மால் டபுள்யூ ஸ்மால் டபுள்யூ கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி. ஸோ இப்போ இது ஒயிட் ஃப்ரூட்டு கிராஸ் வித் எல்லோ ஃப்ரூட்ஸ். இப்போ இதுதான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ அந்த கேபிட்டல் டபுள்யூ இருக்கிறது ஒயிட்டு, கேபிட்டல் ஜி இருக்கிறது எல்லோ. ஸோ அப்போ அந்த எல்லோவையும் ஒயிட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், பட் அது எந்த ஜீனு அதை சப்ரஸ் ஆகக்கூடியது. அப்போ F1 பிளான்ஸ் ஹேவ் ஒயிட் ஃப்ரூட் ஆர் ஹெட்ரோசைக்கஸ், ஹெட்ரோசைக்கஸில் கிடைக்கிது, பட் ஆனால் என்ன கிடைக்கிது ஒயிட் ஃப்ரூட்ஸ். அந்த F1 ஹெட்ரோசைக்கஸ் பிளான்ட் ஆர் கிராஸ்டு த கியூ ரைஸ் டு F2 வித் ஃபினோடைபிக் ரேஷியோ 12:3:1. ஓகேவா, 12 ஒயிட்டு 3 எல்லோ ஒரு க்ரீன். இப்போ இதுதான் அந்த பேரண்ட்ஸோடைய ஜென்ரேஷன்ஸ். இப்போ ஒயிட் ஃப்ரூட்டு கேபிட்டல் டபுள்யூ கேபிட்டல் டபுள்யூ, எல்லோ ஃப்ரூட் கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி. ஸோ இப்போ இதில் கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி, இது டாமினன்ட்டு, இதுவும் டாமினன்ட்டு தான், பட் இது என்னது ஹைப்போஸ்டாட்டிக். அந்த எல்லோ ஃப்ரூட்ஸ் ஹைப்போஸ்டாட்டிக் டாமினன்ட்டு, ஒயிட் ஃப்ரூட் எபிஸ்டாட்டிக் டாமினன்ட்டு. ஸோ இப்போ அதுலேருந்து கேமெட்ஸ் ஐசோலேட் பண்ணி ஃபஸ்ட்டு F1 ஜெனரேஷனில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் டபுள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஆனால் இது எதுனா எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒன்லி ஒயிட் ஃப்ரூட்ஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம டாமினன்ட் ஆலி கேபிட்டல் டபுள்யூ இருந்ததுன்னா என்ன வேறு என்ன ஜீன்ஸ் எல்லாமே எந்த ஜீன் இருந்தாலும் சரி, பட் ஆனால் என்னது அது ஒயிட் ஃப்ரூட்ஸ் தான். அதை கிராஸிங் பண்ணும் போது நம்மளுக்கு என்னது 12:3:1. ஸோ பாருங்கள் அந்த ஒயிட் ஃப்ரூட் எல்லாமே என்னது ரெண்டு ஒரு கேபிட்டல் டபுள்யூ இருக்குது, மீது எல்லாமே எப்படி வேணாலும் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இப்போ அது எல்லாமே என்னது ஒயிட் ஃப்ரூட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே ஒயிட் ஃப்ரூட்டு. ஸோ இப்போ அதே எல்லோ ஃப்ரூட்ஸ் அப்படின்றது கேபிட்டல் ஜி, கேபிட்டல் ஜி இருக்கிறது அப்படின்னா அது என்னது இதில் டபுள்யூ இல்லை, இந்த கேபிட்டல் டபுள்யூ இல்லை, அதுதான் அப்போ இந்த டாமினன்ட் எபிஸ்டாட்டா இல்லாமல் அப்போ எல்லோ ஃப்ரூட்ஸ் வருது, அதே மாதிரி க்ரீன் ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதான் 12:3:1 இதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். ஓகேவா, மறைஞ்ச ஜீன் ஹைபோஸ்டாட்டிக்ஸு, மறைக்கக்கூடிய ஜீன் எது அப்படின்னா எபிஸ்டாசிஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கூலில் ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க, அதுக்கடுத்து ஹெட் மாஸ்டர் இருக்காரு, அதுக்கடுத்து பிரின்ஸிபல் இருக்காங்க. இப்போ பிரின்ஸிபல் இருந்தார்னா அவர் தான் எல்லாமே எல்லோருடைய டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே. இன்கேஸ் பிரின்ஸிபல் ஆப்சண்ட் அப்படின்னா HM. ஸோ இன்கேஸ் பிரின்ஸிபல் HM ஆப்சண்ட் அப்படின்னா இன்சார்ஜ். ஸோ அப்போ என்னது இப்போ ஹைப்போஸ்டாட்டிக், அப்போ எபிஸ்டாட்டிக் அப்படின்றது யார் அப்படின்னா பிரின்ஸிபல், ஹைப்போஸ்டாட்டிக் யார் அப்படின்னா HM. அப்போ அதுக்கு கீழே இன்சார்ஜஸ். ஸோ இப்போ அந்த மாதிரி பேசிக்கில் வரக்கூடியது. அப்போ யாரை மறைக்கிறது பாருங்கள், அப்போ எபிஸ்டாட்டிக் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரின்ஸிபல் இருந்தார்னா, ஸோ அப்போ அந்த பிரின்ஸிபல் மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ இப்போ அதை பேசிக்கு தான் இந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் இன் சம்மர் குவாஷ். ஓகே, பூசணி இதில் கிடைக்கிறாங்க. சின்ஸ் டபுள்யூ கேபிட்டல் டபுள்யூ இஸ் எபிஸ்டாட்டிக் டு த ஆலிலஸ் அண்ட் ஜி அண்ட் ஸ்மால் ஜி இஸ் அ ஒயிட் விச் இஸ் டாமினன்ட்,
மோஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் எல்லோ ஆர் க்ரீன். இப்போ எல்லோ ஃப்ரூட்ஸ் ஜி கேபிட்டல் டி, கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி என்னது க்ரீன் ஃப்ரூட்ஸு. பட் ஆனால் எல்லாமே இந்த கேபிட்டல் டபுள் இருந்தது அப்படின்னா எபிஸ்டாட்டிக், அவள் எல்லாத்தையும் மறைக்குது. அப்போ வந்து அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒயிட் ஃப்ரூட்ஸ் தான் கிடைக்குது. இந்த ஹோமோசைக்கஸ் ரிசஸிவ், அதே ஹோமோசைக்கஸ் ரிசஸிவ் டபுள்யூ டபுள்யூ ஜீனோ டைப் இஸ் ஒன்லி கேன் கிவ் த கலர் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோர் இஸ் சிக்ஸ்டீனில் ஃபோர் மட்டும் தான். ஸோ அதில் த்ரீ வந்து எல்லோ, ஒன்று என்னது க்ரீன். ஓகேவா? டபுள் ரிசஸிவ் வில் கிவ் ஃப்ரூட் ஒன்லி ஒன் சிக்ஸ்டீனில் ஒன். த பிளான்ஸ் ஹேவிங் ஒன்லி ஜி இந்த ஜீனோ டைப் ஆர் கேபிட்டல் ஜி கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் டபுள்யூ ஸ்மால் டபுள்யூ கேபிட்டல் ஜி வில் கிவ் த எல்லோ ஃப்ரூட்ஸ் த்ரீ இஸ்ட்டு ஒன். ஓகே, த்ரீ த்ரீ இஸ்ட்டு சிக்ஸ்டீன். ஓகேவா? அந்த பேசிக்கில் தான் இது கிடைக்குது. இதுதான் அந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். அப்போ என்னது, எந்த ஜீன் மறைஞ்சதோ அந்த ஜீன் வந்து ஹைபோஸ்டாட்டிக்ஸ், எந்த ஜீன் மறைக்குதோ அந்த ஜீன் என்னது எபிஸ்டாட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், பிரின்ஸிபல் இஸ் ஏ எபிஸ்டாட்டிக், வைஸ் பிரின்ஸிபல் சாரி ஹெச்எம் இஸ் ஏ வைஸ் பிரின்ஸிபலாக இருந்தாலும் ஓகே தான், பட் ஹெச்எம் இருக்குது அப்படின்றது ஹைபோஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு அவரும் இல்லை, ரெண்டு பேருமே இல்லைன்னா யார் டாமினண்ட்டு இன்சார்ஜஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேசிக்கில் தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஓகேவா? இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த இன்ட்ரோஜெனிக் ஆர் ஆலிலிக் இன்ட்ராக்ஷனில் பீனோடைப் ரேஷியோ நம்ம பார்த்தது முன்னாடி, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோ டாமினன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே என்னது, ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று தான் எல்லாத்துக்குமே. பட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் மெராபிலிஸ் செலப்பாக பார்த்தோம், இன்னொன்று ஸ்னாப் ட்ராகன், ஸ்னாப் ட்ராகனில் ஆன்டி ரைனம் ஸ்பீஷிஸ் பார்த்துருந்தது. ஸோ அதுக்கடுத்து கோ டாமினன்ஸ். ஓகேவா? ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்கிறதுல ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம், அதுக்கடுத்து சிக்கிள் செல் அனிமியா, அதுக்கடுத்து என்னது இம்யூனோகுளோபின் ஐஏ ஐபி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது, ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று தான் ஃபீனோடைப்பிக் ரேஷியோ. அது ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஃப்ளார் கலர் மெராபிலிஸ் செலப்பா ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று, ஃப்ளார் கலர் ஆன்டி ரைனம். ஓகேவா? இஸ் ஸ்னாப் ட்ராகன் ஆன்டி ரைனம் ஸ்பீஷிஸ் அதே தான், ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் அதுதான். இது எல்லாமே இன்ட்ரோஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். இப்போ இது இன்டர்ஜெனிக் ஆர் நான் அலிலிக் இன்டராக்ஷன்ஸ். இப்போ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ஃப்ரூட் கலர் சம்மர் குவாஷ் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ இப்போ இது என்னது அப்படின்னா 12:3:1. அதே ரிசஸிவ் எபிஸ்டாசிஸாக இருந்தது ஆண்டிரைன ஸ்பீஷிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 9:3:4. அதே டூப்ளிகேட் ஜீன் வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஷேப் இஸ் சம்மர் குவாஷ், அது வந்து 9:6:1. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ் 9 ஃப்ளார் கலர் ஸ்வீட் பீஸ். அதேமாதிரி சப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸ் இங்கிபிடா ஜீன்ஸ் டூப்ளிகேட் ஜீன்ஸ். ஸோ இப்போ இந்த லீஃப் கலரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே அதனுடைய லீஃப் கலர் அந்த ஒரு எல்லாமே F1 அந்த ஃபுனட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். F1 வந்து கிராஸ் பண்ணும்போது ஃபுனட் ஸ்கொயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது இன்ட்ரோஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன் அண்டு இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது மெயின் ரீசன் என்னதுன்னா இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ரெண்டு ஜீன் இருக்குன்னா நடுவில் வந்து ரியாக்ஷன்ஸ் மாறுது. இப்போ வந்து டபுள் கேபிட்டல் டபுள்யூ கேபிட்டல் ஜி, இப்போ இதுவும் டாமினெண்ட்டாக அதுவும் டாமினன்ட் ஃப்ரூட்ஸ். பட் ஆனால் என்ன கிடைக்கிறது, நம்மளுக்கு வந்து ஒன் டாமினெண்ட் தான் கிடைக்குது. அப்போ வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடுவில் வந்து மறைச்சிருது. ஓகேவா? ஒரு இதை மறைச்சிட்டு அதை வந்து வேறு ஒரு எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் இதோடைய இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.